वेलकम टू अवर मैथ्स क्लास. दिस इज 9th स्टैंडर्ड मैथ्स यूनिट 3 अलजेब्रा. सो अलजेब्रा एक्सरसाइज 3.6 ல சம் நம்பர் 1 பார்க்கலாம். சம் நம்பர் 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஃபேக்டரைஸ் தி ஃபாலோயிங். சோ ஃபேக்டரைஸ், சோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கு, கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் சொன்னால் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இது வந்து எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனாக இருக்கா பாருங்கள். பவர் 2 இருக்கா, 1 இருக்கா, கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் இருந்துச்சுன்னா இதுதான் நமக்கு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா இதுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாருங்கள். இல்லையா? இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. கான்ஸ்டன்ட் என்னது? 24. ஓகே, அதை அப்படியே எழுதிப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், மிடில் டேர்ம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ ப்ளஸ் 10. ஸோ ப்ளஸ் 10 அப்படியே எழுதிக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் இப்போ இங்கே ரெண்டு ஃபேக்டர் எடுப்பீங்க. ஓகே, இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும். சம் பண்ணோம்னா, ஆட் பண்ணோம்னா 10 வரணும். அந்த மாதிரியான டேபிள் நம்ம சூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 6 4s பாருங்கள். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸுன்னு எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க. 12 2s 24 வரும். ஓகே, 8 3s வரும், 6 4s வரும். ஓகே, ஸோ இது தானே இருக்குது. இதில் நம்ம பாருங்கள், 12 + 2 ஆட் பண்ணால் வருமா? வராது. ஸோ மீட் பண்ணிடலாம். 8 + 3 வருமா? வராது. ஸோ 6 4s தான் வரும், இல்லையா? அப்போது 6 4s 24, 6 + 4 10 வந்துடுச்சிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் வரணும், ஆட் பண்ணோம்னா இந்த டேர்ம் வரணும். அந்த மாதிரியான நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவீங்க? இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? ஒன்றுமே இல்லை, டைரெக்டாக அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னது? x + 6, மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். செகண்ட் என்னது? x + 4. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். z² + 4z - 12 கொடுத்துருக்காங்க. ஓகே, z² - 4z - 12 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த z²க்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை. ஸோ அப்போது லாஸ்ட் இருக்கட்டும், அப்படியே எடுத்துப்பீங்க. லாஸ்ட் என்ன இருக்குது? -12, இன்க்ளூடிங் சைனோட தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். -12 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா -12 வரணும். அண்ட் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? +4. ஓகே, ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு +4 வரணும். அந்த மாதிரியான டேர்மை நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். பாருங்கள், 12 வரணும் இல்லையா? 12க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? 3 4s 12 வரும், இல்லையா? நெக்ஸ்ட்டு 6 2s 12, 12 1s. இது 3. இப்போ பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது? இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. சரி, இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே போட போகிறதும் டிஃப்ரெண்ட் சைனாக தான் இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 3 4s 12 வரும், ஆனால் 3 + 4 வருமா? வராது. 6 2s 12 வருது, 6 + 2 பண்ணோம்னா வராது, ஆனால் 6 - 2 பண்ணோம்னா இது வரும். ஓகே, 12 1s. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. ஒரே பாசிபிலிட்டிஸ் 6 2s. இப்போது 6 2s 12 நம்ம எடுத்துட்டோம். 6 2s 12ன்றது ஆன்சருன்னு தெரிஞ்சிச்சு. சப்ராக்ட் பண்ணோம்னா இது வருதுன்னு தெரிஞ்சிச்சு. எதுக்கு கிரேட்டர் நம்பர் சைன், எதுக்கு ப்ளஸ் சைன், எதுக்கு மைனஸ் சைன் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ எதுக்கு ப்ளஸ் சைன் போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே என்ன டேர்ம் இருக்குது? ப்ளஸ் இருக்கா? ஓகே, ஸோ இதுக்கு ப்ளஸ் இருந்துச்சுன்னா கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் வரணும், ஸ்மாலர் நம்பர் சைன் மைனஸ் வரணும். ஓகே, சரிங்களா? +6 - 2 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? +4 வருதா? +(-), 6 2s 12 வந்துருச்சிங்களா? ஸோ அப்போது நம்ம ஃபேக்டர் எப்படி எழுதுவீங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் இருக்கிறதுனால z + 6 - z - 2 அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே, கிளியரா? ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க,
coefficient illa appadina inda term appade eduthupinga minus 12 appade eduthukottom and next pathinga appadina middle term enna irukku plus 4 adha choose pannipinga choose pannittu enna enna possible multiplication factor irukku nu eluduvinga eludittu adhula eluduvinga and ipo pathinga idhukku rendudukkume different sign inga rendu different sign vandhuchina inga rendume different sign la da eluduvinga ஒன்னு ப்ளஸ் வரும் ஒன்னு மைனஸ் வரும் அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றது எதை வச்சு சாய்ஸ் பண்ணுவீங்கன்னா இங்க இருக்க நம்பருக்கு என்ன சைனோ அந்த சைன் தான் கிரேட்டர் நம்பருக்கு போடுவீங்க இப்போ 6 2 இருக்கு 6 2 ல கிரேட்டர் நம்பர் எது 6 இல்லையா அப்ப இதுக்கு தான் வந்து இங்க இருக்க சைனும் போடுவீங்க सपोज இங்க மைனஸ் இருந்துச்சுனா கிரேட்டர் நம்பர் சைனுக்கு மைனஸ் போடணும் ஓகே சோ செகண்ட் சப் டிவிஷன் ஓவர் Next third subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க p square minus 6p minus 16 so இங்க பார்க்கணும் இந்த square term க்கு coefficient இருக்கான்னு பார்க்கணும் இல்ல so இல்லனா last term அப்படியே எடுத்துக்கோங்க 16 minus 16 அப்படியே எடுத்துக்கோங்க and middle term என்ன இருக்கு minus 6 அது அப்படியே போட்டுக்கோங்க so அப்ப இங்க இருக்க நம்பர் பாத்தீங்க அப்படினா இதோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் என்னமோ அதுதான் இங்க வர போகுது இல்லையா அதை எழுதிக்கலாம் 16 இருக்கு 16 னா 4 4s are 16 8 2s are 16 9 சாரி 8 2s are 16 வேற என்ன டேபிள்ல வரும் அவ்வளவுதான் இல்லையா 16 1s are 16 சரி ஓகே அப்ப இது ரெண்டுதுல தான் ஏதோ ஒன்னு வர போகுது இல்லையா அப்படி பாத்தீங்க அப்படினா 4 plus 4 வருமா வராது 8 plus 2 வராது பட் 8 minus 2 வரும் இல்லையா 8 minus 2 6 வரும் அப்போ இது வராது இதுதான் வரும் 8 2s are 16 வந்துருச்சு இப்போ பாருங்க இப்போ இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா அப்போ கிரேட்டர் நம்பர் சைனுக்கு மைனஸ் சோ இன்னொன்னு பிளஸ் ஓகேங்களா சோ இங்க மைனஸ் வந்துச்சுனா மட்டும் இங்க என்ன சைன் இருக்கோ அதுதான் கிரேட்டர் நம்பர் சைனுக்கு போடுவீங்க ஓகே சோ -8 + 2 -8 + 2 -6 வந்துச்சியா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 8 2s are 16 கரெக்டா இருக்கா இப்போ ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம் p -8 இங்க இருக்குறது அப்படியே எழுதணும் p -8 இன்டு p + 2 சோ இதுதான் நம்மளோட थर्ड சப் டிவிஷன் ஆன்சர் so next fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க t square plus 72 minus 17 t னு கொடுத்திருக்காங்க சரி first இத rearrange பண்ணலாம் t square அடுத்து t அடுத்து constant arrange பண்ணியாச்சு இப்போ arrange பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும் இந்த square term க்கு coefficient இருக்கான்னு பார்க்கணும் so இல்ல இல்ல அப்படினா last term அப்படியே எடுத்துக்கணும் 72 multiply பண்ணா 72 வரணும் and middle term என்ன இருக்கு minus 17 so add பண்ணோம்னா minus 17 வரணும் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நம்ம சாய்ஸ் பண்ணனும் இப்போ பாருங்க 72 அப்படினும்போது 9 8s are 72 இல்லையா 9 8s are 72 இதுலயே கடச்சிடுச்சா ஓகே இப்போ பாருங்க 9 plus 8 17 வந்துருச்சா அப்போ இங்க மைனஸ் இருக்கு 9 8s are 72 प्लस इंटू प्लस प्लस मेल सरिया पोची अक माइनस पांग अना रेमे मैनस्डल ओके रेमे मैनस्टा माइनस नाइन प्लस माइनस एट माइनस सेवनटीन आगो फैक्टर एपी एल टी माइनस सेवन इंटू टी माइनस एट अबीं इतना नम्बर फोर्थ सब डिविशन आंसर நெக்ஸ்ட் 5th சப்டிவிஷன் பார்க்கலாம் 5th சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க y ஸ்கொயர் -16y -18 கொடுத்திருக்காங்க சோ ஸ்கொயர் டம்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாருங்க இல்ல இல்ல அப்படினா லாஸ்ட் டம் அப்படியே எடுத்துக்கோங்க லாஸ்ட் டம் நமக்கு -80 இருக்கு சரி அது அப்படியே எடுத்துக்கலாம் அண்ட் மல்டிப்ளை பண்ணா -80 வரணும் ஆட் பண்ணோம்னா -16 மிடில் டம் என்னது -16 சோ இந்த மாதிரி நம்பர் நம்ம சாய்ஸ் பண்ணனும் சோ இந்த மாதிரி நம்பர் பாத்தீங்க அப்படினா डायरेक्टली நான் சொல்லிடுறேன் 24s are தான் 4 2s are 80 இல்லையா 20 minus 4 16 சோ எதுக்கு மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ் இல்லையா இப்போ ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ்னா
எதுக்கு நம்ம வந்து மைனஸ் போடணும் எதுக்கு ப்ளஸ் போடணும் அப்படின்றத இதை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நம்பர் இருக்கு இல்லையா இங்கே இந்த நம்பருக்கு மைனஸ் சைன் என்ன சைன் இருக்கோ அந்த சைன் தான் கிரேட்டர் நம்பருக்கு போடுவீங்க இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டுத்தில் பாருங்க கிரேட்டர் நம்பர் எது 20 அப்போ இதுக்கு தான் மைனஸ் போடுவீங்க இதுக்கு ப்ளஸ் போடுவீங்க ஓகே இப்போ ஃபேக்டர் டைரக்டாக எழுதிடலாமா y மைனஸ் 20 y ப்ளஸ் 4 ஸோ இதுதான் நம்மளோட 5th சப்டிவிஷன் ஆன்சர் நெக்ஸ்ட் 6th சப்டிவிஷன் பார்க்கலாம் 6th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 10a மைனஸ் 600 இருக்கு ஸோ ஸ்கொயர் டேர்முக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாருங்க இல்லை இல்லைன்னா லாஸ்ட் இருக்க கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்துக்கோங்க மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 600 வரணும் அண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 10 வரணும் ஓகே ஸோ அந்த மாதிரி டேர்ம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 × 20 த்ரீ டூஸ் ஆர் 6 வரும் இல்லையா ஸோ ரெண்டுத்துலேயும் 2 ஜீரோஸ் போட்டுக்கணும்னா 600 வரும் 30 × 20 ஆர் 600 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்கு அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சைன் வரப்போகுது டிஃப்ரெண்ட் சைன்ன்றதை எதை வச்சு சூஸ் பண்ணுவீங்க இங்கே இருக்க நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதை தான் கிரேட்டர் நம்பர் சைனாக போடணும் ஸோ இங்கே கிரேட்டர் நம்பர் இது இங்கே இருக்க சைன் என்னது ப்ளஸ்ஸு இது ரெண்டுத்தில் கிரேட்டர் நம்பருக்கு ப்ளஸ்ஸு இதுக்கு மைனஸ் ஓகே இப்போ பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடுச்சா 30 × 20 600 வந்துடுச்சு இப்போது 30 − 20 எனது ப்ளஸ் 10 வந்துடுச்சிங்களா இப்போ இங்கே ஃபேக்டர் எப்படி எழுதுவீங்க ஏ ப்ளஸ் 30 × a − 20 ஸோ இதுதான் நம்மளோட 6th சப்டிவிஷன் ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓவர் தட்ஸ் ஆல்